பக்கம் வந்தால் சிரிச்சுக்கிட்டே இருப்போம், ரசிப்பாங்க, கை தட்டுவாங்க, கொண்டாடுவாங்க, கூஸ்ப மொமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு மாஸ் இது இருக்கும். அதுதான் பண்ண போகிறேன்னா அந்த மாதிரியான டேரக்டர்ஸும் அந்த மாதிரியான ஆக்டிங்கு அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸும் தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கணும். அதை நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு எந்த பக்கம் போகிறேன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று வந்து கோல செய்தல்னு சொல்லுவாங்க, அவர் நடிகர் ராஜேஷ் அவர்கள் வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் இஸ் அ மாஸ்டர் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்ப அருமையாக சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி இன்னொருத்தர மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நீங்கள் தேவை கிடையாது. ஒரு ரஜினி, ஒரு சிவகார்த்திகேயன், ஒரு விஜய், ஒரு அஜித், ஒரு விஜய் சேதுபதி தான் இங்கே தேவை. இன்னொரு ஆள் தேவை கிடையாது. இன்னொன்று பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் பண்ணி மிமிக்ரி பண்ணி பண்ண முடியாது. மிமிக்ரி வேறு, ஆக்டிங் வேறு. ஸோ நீங்கள் பெர்ஃபார்மன்ஸும் ஆர்டிஸ்டாக போகிறீங்கன்னா அதுக்கு ரொம்ப சீரியஸான படங்கள், சீரியஸான டேரக்டர், சீரியஸான இலக்கியங்கள், சீரியஸான நடிப்பை கற்றுக்கோங்க. இவங்களும் வெற்றி பெற முடியும், இவங்களாலையும் சம்பாதிக்க முடியும், இவங்களும் நல்லபடியாக. நான் சொன்னக்கூடிய அந்த பசுபதி அவர்களிருந்து குரு சமஸ்கிருதம் யாருக்கும் அவங்க பணத்துக்கான கஷ்டப்படல, ரொம்ப நல்லா அருமையாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேர்டன் அதிகம், இந்த படம் ஓடி ஆகணும், நல்லா மார்க்கெட் அவுட் ஆகிடும். நீங்கள் என்டர்டைன்மெண்ட் ஆர்டிஸ்ட் படங்கள் ஓடலன்னு வச்சுக்கோங்க, தூக்கி போட்டுருவாங்க. என்டர்டைன் பண்ண, ஏன்னா இன்னொரு என்டர்டைன்மெண்ட் பெரிய என்டர்டைன்மெண்ட் வந்தாங்கன்னா இவனை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இதுதான் என்டர்டைன்மெண்ட் ஆர்டிஸ்ட்டில் கூட மிகப்பெரிய பலவீனம். பெர்ஃபார்மெண்ட் ஆர்டிஸ்ட்டில் அப்படி கிடையாது, இவன் நடிகனுங்கிறது தெரியும். இன்னொன்று அவங்க பல மொழியில் நடிப்பாங்க. இப்போ குரு சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா தமிழில் விட அவர் மலையாளத்தில் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. மலையாளத்தில் அவர் பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. நம்ம தமிழில் வந்து உண்மையை சொல்ல போனால் தமிழில் அவருக்கு சரியான படங்கள் இல்லை. ஜோக்கருக்கு அப்புறம் அவரை வீணடிச்சிட்டாங்க. ஆனால் மலையாளத்தில் மின்னல் முரளியிலிருந்து இப்போ வரைக்கும் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து வேற்று மொழி படங்களில் கூட பண்ணுவாங்க. இன்னொன்று பல தொடர்புகள் வரும். பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் தொடர்ந்து அவங்க இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க? என்டர்டைன்மெண்ட் ஆர்டிஸ்ட்டா, பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டா? நடிப்பில் இரண்டு வகை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல வகை இருக்குது, ஆனால் இது ரெண்டு மேஜர். என்டர்டைன்மெண்ட்னா என்டர்டைன்மெண்ட் பக்கம் அது காமெடி பாருங்கள், ஒரு சாங் எப்படி வந்து என்டர்டைன்மெண்ட் ஆடுறதுன்னு பாருங்கள், ஒரு சண்டை எப்படி போடணும், இந்த சண்டை தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆனீங்கன்னா மார்க்கெட் நிற்கும். வெறும் காமெடி ஆர்டிஸ்ட்னால் நீங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு பாக்கியராஜ் அந்த மாதிரி, ஒரு சந்தானம் இந்த மாதிரி, ஒரு சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு